தக்காளி விலை வந்து ரேட் அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் ஒரு ரோகம் கொடுக்கான மாநகராட்சி சார்பா நீங்க வந்து ஒதுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து தக்காளி என் டிபார்ட்மெண்ட் இல்லங்க. பள்ளி கேளுங்க, ஹாஸ்பிடல் கேளுங்க, ரோடு கேளுங்க, பார்க் கேளுங்க. நீங்க மாமன்னன சொல்லும்போது அந்த தக்காளி விலை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? செப்டம்பர் 15 குள்ள இந்த வடிகால் பணிகள், கால்வாய் தூர்வாரக்கூடிய பணிகள் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு சிஎஸ் ஒரு டார்கெட் கொடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து வர்க் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கறத நாம பாக்குறோம். சோ அந்த டார்கெட் குள்ள 15 குள்ள இந்த வர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி மழைநீர் வடிகால் பணிகள் வந்து பெரிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. கடந்த ஆண்டுலேருந்து இது குறித்து நாங்கள் பேசிகிட்டே தான் வருவோம். திருப்பி இந்த ஆண்டு வந்து சில பகுதிகளில் வந்து புதிதாக மழைநீர் வடிகால் பணிகள் எடுத்திருக்கோம். நேற்று கூட ஜோன் 5ல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மழைநீர் வடிகால் பணிகளுக்கு வந்து துவங்கி வைத்திருக்கோம். அதுவுமே செப்டம்பர் 15 முடிக்க சொல்லியிருக்கோம். எல்லா கான்ட்ராக்டர்ஸ்க்குமே சொல்லியிருக்கோம் 15 முடிக்கணும். அதே போல் டீசல்டிங் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே சென்னை முழுக்க கம்ப்ளீட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் முடிஞ்சோடனே செப்டம்பர்லேருந்து செகண்ட் ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே டீசல்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மாமன்னன் படம் பார்த்துட்டீங்களா? மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இப்போ திராவிட மாடல் அரசு வந்து சமூக நிதியை எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தில் உதயணா காமிச்சிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் பெண்கள் வந்து அலுமையில் இருக்காங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நிதி தானே. சொந்த கட்சியில அப்படி எதுவுமே இல்லையே. இதுவரையில நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட ஃபேஸ் பண்ணதில்ல. நடிச்ச உதயநிதி அமைச்சரே ஏத்துக்கொள்றாரு, சுயவிமர்சனங்களை நாங்க பரிசீலிப்போம் அப்படின்னு ஏத்துக்கிறாரு. அது நீங்க அமைச்சர் கிட்ட தான் கேட்கணும். தக்காளி விலை வந்து ரேட் அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் ஒரு ரோகம் கொடுக்கானா மாநகராட்சி சார்பா நீங்க வந்து ஒதுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து தக்காளி என் டிபார்ட்மெண்ட் இல்லங்க. பள்ளி கேளுங்க, ஹாஸ்பிடல் கேளுங்க, ரோடு கேளுங்க, பார்க் கேளுங்க. நீங்க மாமன்னன் சொல்லும்போது அந்த தக்காளி விலை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? தக்காளி விலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது மாநகராட்சி ஏற்பாடு பண்ணுவீங்களா?